எந்த ஒரு காரியத்திற்கும் சிரமப்பட வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நமஹ. 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 ஓம் அகத்தீசாய நமஹ். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் திருமோர் செல்லப்பட்டியார் அவர்களும், அன்பர் நடராஜன் அவர்களும், கருணாகரன் அவர்களும் அவர்களுக்குரிய பாராயணத்தை படித்தார்கள். அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம். அன்பர் மாதவன் அவர்கள் கரும்பாக கொடுக்காமல் கரும்பு சாராக கொடுக்க நினைக்கிறார். அப்போ சிரமமில்லாமல் சுவைக்க பார்க்க விரும்புகிறார். எந்த காரியத்தையும் சிரமமில்லாமல் முடியாது. எந்த காரியத்திலையும் சிரமப்பட வேண்டும். இப்போ நாங்கள்லாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றோம். நாங்கள் வந்து எல்லாருக்கும் சுவையாக வடை பாயசம் சாப்பிட நினச்சிக்கிட்டு காமதன் ஞானத்தை விரும்ப முடியுமா? ஆக எதுக்கும் சிரமம், பாடுபட வேண்டும். பாடுபடாமே அவருக்கு கரும்பு சாறு கேட்கிறார். மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது என்னிடம் இல்லை. ஆகவே மனித வர்க்கம் லெகுவ லேசாக சிரமமில்லாமல் அடையதான் விரும்பும். சிரமமில்லாமல் எதையும் சாதிக்கவும் நினைக்கும். நல்வினை வேண்டுமல்லவா? நல்வினை பெருக்கிக் கொள்ள என்ன வேண்டும்? கொணைக்கேடு இருக்கக்கூடாது. கொணைக்கேடுக்கு கொணைக்கேடு இல்லாமல் இருப்பது என்னென்ன வேண்டும்? கொணைக்கேடு அற்றவனுடைய ஆசி வேண்டும். இப்போ ஞானிகளுக்கெல்லாம் கொணைக்கேடு இருக்காது. என்ன காரணம்? இப்போ இந்த அதிகாரமே வள்ளுவன் அழுக்காராமை என்றாய்த்தான். படிகட்டுகள் இனிமேட்டு வருவதெல்லாம் ஆகாது ஆகாது என்று சொல்லுவதாகும். ஒரு நாலஞ்சு அதிகாரம் அப்படி இருக்குது. அப்போ அழுக்காராமை பொறாமை. அப்போ பொறாமை இருந்தால் மனசை மாசுபடுத்தும். இப்போ ஞானிகளுக்கு பொறாமை இல்லை, பேராசை இல்லை, காமம் இல்லை, பசி இல்லை, பிரச்சனை இல்லை. அவர்கள் எப்படி அவர்களுக்கு அவர்களை வணங்கினால்தான் இந்த கொணைக்கெடு தீரும். இல்லை என்றால் மனிதனை நரகத்துக்கு தள்ளும், நரகத்துக்கு இட்டுச் செல்லும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.